சமூக பொறுப்போடு இருக்கக்கூடிய மனிதர்களையும் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய குழுக்களையும் இணைத்து பல்வேறு நிகழ்ச்சியை நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நிகழ்வினுடைய பதிவுகளை நாம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் வணக்கம் அமெரிக்கா மக்கள் ஊடக மையம் வழங்கக்கூடிய தாய் தமிழ் அகாடமியின் சொல்லல்ல செயல். பெரும் மழை பெய்து கொண்டு தான் இருக்குது, ஆனால் அதனுடைய தண்ணீரை சேகரிக்கக்கூடிய அந்த நீர் சேமிப்பு ஆதாரம்ன்றது தமிழகத்தில் நிறைய இடங்களில் குறைஞ்சிருக்குது. அதை மீட்டெடுத்து நீராதாரத்தை மறுபடியும் கொண்டு வரணும்னு எத்தனையோ தன்னார்வலர்கள் வந்து உழைச்சிட்ருக்காங்க. நிறைய பதிவுகளை நம்ம நிகழ்ச்சி மூலமாக செஞ்சிட்ருக்கோம். தேவையான ஊடக ஒத்துழைப்பையும் மக்கள் ஊடக மையம் வழங்கிட்டு இருக்குது. இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஊர்கூடி ஊரணி காப்போம் அப்படின்னு ஒரு அமைப்பு, இந்த அமைப்பை நிறுவி இந்த அமைப்பின் மூலமாக தமிழகத்தில் பல்வேறு நீராதாரங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பணியை செஞ்சிட்ருக்கிறவங்க தான் இல்லத்தரசியாக இருக்கக்கூடிய நீர்நிலை பாதுகாப்பில் ரொம்ப ஆர்வத்தோடு செயல்பட்டு இருக்கக்கூடிய வள்ளிச்சரண் அவர்கள். இவங்க யார், எப்படி இந்த பணியை வந்து செஞ்சிட்ருக்காங்க, இப்போ என்ன மாதிரி பணிகள் செஞ்சிட்ருக்காங்க, இவங்களுக்கு என்ன மாதிரி ஒத்துழைப்பு தேவை, இது எல்லாத்தையுமே நம்ம மக்கள் ஊடக மையத்தின் மூலமாக பதிவு செஞ்சுருக்கோம். என் பேர் வள்ளிசரண். அழிந்து வரும் நீர்நிலைகளை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக மக்களை ஒருங்கிணைச்சு செய்கிறது தான் என்னோடய பணி. அதனால் ஊர்கூடி ஊரணி காப்போம் அப்படிங்கிற பேரில் வந்து மக்களை வந்து அந்தந்த ஊரில் ஒருங்கிணைச்சு அங்கே உள்ள அழிந்து வரும் நீர்நிலைகளை மீட்டெடுக்கிற பணியில் வந்து நான் வந்து 2014 செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் பெங்களூரில் வசித்து வரேன். முதல்ல என் குழந்தைங்களை கூட்டிகிட்டு கிராமங்கள் போய் பார்க்கும்போது அங்கே நீர்நிலைகளே கிடையாது, இயற்கையாக இருந்த காடு சூழல் எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஸோ அதனால் நான் எல்லாமே வந்து சீமை கருவேல மரங்களால் சுற்றி அது மட்டும்தான் இருந்துச்சு. வறட்சி மிகுந்த ஊராக இருந்துச்சு. 30 முன்னாடி நான் சின்ன வயசில் போகும்போது அங்கே ஆறும் தண்ணீரும் நல்லா கம்மாய்கள்லாம் நிரம்பி எப்போவுமே வழிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இந்த சூழல் இப்படி அழிஞ்சு போச்சேன்னு தான் நமக்கு பின்னாடி நடக்கிற அந்த சூழல் அழிவை நோக்கி நான் திரும்பி பயணத்தை தொடங்கினேன். சீமை கருவேல மரங்களை வந்து அழிக்கணும்னு அதுக்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி பேரணியை நடத்தி மக்களை ஒருங்கிணைச்சு இப்படி தான் என்னோடய பயணம் வந்து முதல்ல துவங்குச்சு. ஸோ அடுத்த கட்டமாக வந்து என்னோட அடுத்த கட்டம் போகிறதுக்கு வந்து முக்கியமாக இருந்தது வந்து நம்மால் முடியும் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி மூலமாக வந்து நீர்நிலைகளை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தூர் வர்ற சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. ஸோ அதன் மூலமாக அந்த நாலேஜ் மூலமாக நாங்கள் வந்து நீர்நிலைகளை எடுக்க ஆரம்பித்தோம். நம்மால் முடியுமோட இந்த முயற்சி வந்து சுடர் ஜோதியாக தமிழகத்தில் உள்ள எல்லா இடத்துலையும் பரவி இந்த மண்ணோட இந்த நீர் வளத்தையும் மண் வளத்தையும் காக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அது பண்ணும்போது ஒவ்வொரு ஊர்லேயும் அது சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஊர்கூடி ஊரணி காப்போம் அப்படிங்கிற பேரில் இந்த பணியை தோங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2016 வந்து சாத்தான்குளம் தாலுக்காவில் படுகை தருவை அப்படிங்கிற இடத்துல வந்து மக்களை ஒருங்கிணைச்சு அவங்க கையாலே வந்து நீர்நிலை மீட்டெடுக்கிற பணியை வந்து முதல் கட்டமாக துவங்கணும் இந்த ஊர்கூடி ஊரணி கப்பம் அமைப்பு மூலமாக. அடுத்த கட்ட பணியாக வந்து தேனாறு அப்படிங்கிற ஒரு ஆறை வந்து 11 தூர்வாரி அது பக்கத்தில் இருக்க உஞ்சனை அணைக்கட்டை வந்து 16 அப்புறம் அந்த தண்ணியை நிரப்பணும். அடுத்த கட்டமாக வந்து காரைக்குடி பெரிய கம்மாய் ஒரு 2 கேப்பில் வந்து காரைக்குடி பெரிய கம்மாய் அப்படிங்கிறத ஒரு 167 உள்ள அந்த கம்மாயை வந்து தூர் வரணும். காடையும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறுங்காடுகள் அமைக்க ஆரம்பித்தோம். ஸோ இதுக்கு வந்து நர்சரி நம்மளே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகப்பா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து காரைக்குடியில் இருக்கிற அந்த அக்செட் அப்படிங்கிற அந்த அழகப்பா இன்ஜினியரிங் காலேஜை அப்ரோச் பண்ணோம். அவங்க இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து இன்னொருத்தர் ஸ்பான்சர் மூலமாக அங்கே ஒரு நர்சரியை க்ரியேட் பண்ணோம். வருஷத்துக்கு 15,000 மரக்கன்றுகளை உருவாக்கி எங்களோட ப்ராஜெக்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து சுற்றி உள்ள பஞ்சாயத்து கிராமங்கள் முனிசிபாலிட்டிஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு இதோட ஆரம்பித்தோம். ஸோ இப்போ வந்து 50,000 மரங்கள் வருஷம் கொடுக்குற மாதிரி ஒரு நிலையை அடைஞ்சிருக்கோம். ஸோ இது மூலமாக என்னென்னா வேலூர் தஞ்சாவூர் தேனி கம்பம் காரைக்குடி இந்த மாதிரி முனிசிபாலிட்டிஸ்க்கும் கார்பரேஷன்ஸ்க்கும் நாங்கள் வந்து வருஷம் அவங்களோட டம்ப் யார்ட்ஸ் இதுலெலாம் வந்து குறுங்காடுகள் அமைச்சு மரங்களை வந்து இலவசமாக அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி சில பணிகள்லாம் செஞ்சிட்ருக்கோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள உடன்குடி அப்படிங்கிற பகுதியில் வந்து
கடல் நீர் வந்து நிலத்தடி நீரில் கலந்து உப்புத்தன்மையாகி அங்கே உள்ள கிணறுகள் விவசாய நிலங்கள் எல்லாமே வந்து இந்த நிலத்தடி நீர் உப்புத்தன்மையானதுனால விவசாயம் ஃபுல்லாக பொய்த்து போயிட்டு விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிற மக்களோட கோரிக்கை எனக்கு கிடைக்கப்பட்டது. ஸோ அதுக்காக அந்த ஊருக்கு வந்து நான் இங்கே வந்து அந்த சுற்றி உள்ள அனைத்து கிராம பஞ்சாயத்து தலைவர்களையும் கூடி ஒரு மீட்டிங் உருவாக்கி அமைச்சு அவங்கக்கிட்ட ஆலோசனை பெற்று அவங்களோட பிரச்சனைகளை வந்து கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கள ஆய்வு செய்தோம். அந்த கள ஆய்வில் வந்து பெரிய டேங்க்லேருந்து சின்ன சின்ன டேங்க் வர எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அந்த முழுமையாக அந்த செயல் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஒரு அலசிய ஆலோசனை வந்து இது வந்து பொதுப்பணி துறையில் உள்ள அதிகாரிகள்லேருந்து ஜியோ ஸ்பெஷலிஸ்ட்லேருந்து அக்ரோ இன்ஜினியர் திரு பிரிட்டோ சார் அவங்களோட ஆலோசனை பேரில் தான் இந்த பணி வந்து துவங்கப்படுது. முழுக்க முழுக்க எல்லாரோட ஆலோசனையோடு இந்த பணியை வந்து துவங்கப்படுறோம். இங்கே பிரச்சனை என்னென்னா கடல் நீர் வந்து உப்பில் கலந்துருச்சு. அதிகப்படியான விவசாயம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகிறதுனால நிலத்தில் வந்து போரை இறக்குறதுனால கிராக் ஃப்ராக்சர் விழுந்து கடல் நீர் வந்து உள்வாங்கிருச்சு. அப்போ நிலத்தடி நீரில் வந்து சலினிட்டியோட லெவல் வந்து கூட்டினதுனால இந்த நிலைமை இருக்குது. இதை மாற்றுறதுக்கு வந்து முதல் முயற்சியாக என்ன பண்ணுறோம்னா அந்த உடன்குடி அந்த ஒன்றியத்தோட மேற்கு பகுதியை எடுத்து அந்த மேற்கு பகுதியில் உள்ள எல்லா சின்ன சின்ன டேங்க்ஸ் எல்லாத்தையும் ரெப்பி மழை நீரை வந்து பூமிக்குள்ளே இறக்கி கடல் தண்ணியை தள்ளுறது தான் இந்த பணியோட முக்கிய அம்சம். ஸோ இது வந்து சின்ன விஷயம் இல்லை, இது வந்து கிட்டத்தட்ட லாங் டர்மாக ஒரு 3-5 ஒரு போராட்டம். ஸோ அதுக்காக முதல் துவக்கமாக மாநாடு தண்டு பத்து அப்படிங்கிற அந்த கிராமத்தில் நரிக்குளம் அப்படிங்கிற ஒரு சின்ன குளத்தை வந்து தூர்வார போகிறோம். ஸோ இதில் வந்து 6 பரப்பளவுள்ள இந்த டேங்கை வந்து ஃபஸ்ட்டு முதல் துவக்கமாக இந்த பணியை துவங்கியிருக்கோம். இதுக்கடுத்து மாநாட்சி குளம், சிறு குளம், இடையன் குளம், குண்டாங்கரை அப்படிங்கிற சில 5 சின்ன டேங்க்ஸை இது பண்ணி எப்படி பண்ணுறோம்னா அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த 5 ரேடியஸில் வந்து மழை நீர் வர்றதை எல்லாத்தையும் 2 விஷயம் பண்ணுறோம். ஒன்று மழை நீர் சேகரிப்பு நீர் செறிவூட்ட குழிகள் அமைச்சு விவசாய நிலங்கள் வீடுகள்லேருந்து அது ஒரு தனிப்பக்கம். இன்னொன்று வந்து அழிந்து வரும் நீர்நிலைகள் எல்லாத்துலேயும் நீரை பிடிச்சி உள்ள கிரவுண்ட் வாட்டரில் இலக்கி அந்த சலினிட்டியை வந்து டைல்யூட் பண்ண போகிறோம். டைல்யூட் பண்ணி கடல் நீரை வந்து பின்தள்ளி கொண்டுட்டு போகிறது தான் இந்த பணி. முதல் முறையாக என் பார்வைக்கு வந்து இந்த விஷயத்தை கொண்டுட்டு வந்தது வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்து அவர் ஊர் பகுதியில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அது மூலமாக வந்து உங்கள் ஊரை வந்து நான் வந்து பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல் கட்டமாக இங்கே வந்தோம். அவர் மூலமாக தான் இந்த ஊர் எனக்கு அறிமுகமானது. இங்கே வந்து பார்க்கும்போது தான் இங்கே உள்ள சூழல் எனக்கு புரிஞ்சிருந்தது. ரொம்ப மோசமான நிலையில் கிட்டத்தட்ட நீர்நிலைகள்லாம் இங்கே அழிஞ்சு காணப்பட்டிருந்தது. எனக்கு முக்கிய அடிப்படை தகவல் கொடுக்கறது எல்லாமே வந்து இங்கே உள்ள ஆசிரியர் அவரை ஒருத்தரை அறிமுகப்படுத்தினாங்க, சிவலூர் ஜெயராஜ் அவர்கள்னு. அவர் தான் வந்து இந்த கிராமத்தில் உள்ள என்னென்ன நீர்நிலைகள் இருக்குது, எதோட எது கனெக்ட் ஆகுது, எங்கேருந்து ஒர்க்கை துவங்கலாம், எந்தெந்த பணி அப்படிங்கிறத முழுக்க முழுக்க அவரோட அதாவது இங்கே உள்ள லோக்கல் மக்களை வந்து ஒருங்கிணைச்சு அவங்களோட நாலெட்ஜை கேதர் பண்ணி அது மூலமாக இந்த பணி வந்து துவங்கப்பட்டது. என் பேர் வந்து சிவலூர் ஜெயராஜ், ஆசிரியராக இருக்கிறேன். அதனால எங்கள் பேசிக்காக ஒரு விவசாய குடும்பம் தான். இங்கே நிறைய தோட்டங்கள்லாம் இருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா தோட்டங்கள் அனைத்தும் கிணத்து தண்ணியெல்லாம் உப்பாயிடுச்சு. பார்த்தா இந்த பக்கம் உள்ள உடம்புடியை சுற்றி உள்ள ஒரு 10 போல குளங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் அந்த குளங்களுக்கு முறையாக அவ்வளோ உபரி நீர் கால்வாய் திட்டத்தில் இருக்கிறதுனால தண்ணி ஒழுங்காக வராமல் இங்கே நிறையா பம்ப் செட் விவசாயம் இருக்கிறதுனால உறிஞ்சக்கூடிய அளவுக்கு அதை ரீஃபில் பண்ணக்கூடிய அளவுக்கு குளங்களுக்கு தண்ணீர் வரலை. அதனால் எல்லாம் உப்பாயிடுச்சு. நம்ம சமூக செயற்பாட்டாளர் வள்ளிச்சரன்கிறவங்க வந்து இந்த ஏரியாவெல்லாம் பார்த்தாங்க. இப்போ இதை எப்படியும் மீட்டெடுக்க முடியும். வாட்டர் சோர்ஸ் வந்து நிறையா இருக்குது, இருந்தும் இந்த நிலத்தடி நீர்லாம் உப்பாகி போனதை நம்ம எப்படியும் மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வழிகாட்டினாங்க. அப்போ இந்த உடன்குடி ஒன்றியத்தினுடைய மைய பகுதியாக இருக்கக்கூடியது இந்த நரிக்குளம், மாநாட்சி குளம் போன்ற தாழ்வான பள்ளப்பகுதி. இந்த இதில் வந்து நீர் தேங்கும்போது கண்டிப்பாக நிலத்தடி நீரை மேம்படுத்த முடியும், கடல் நீர் உட்புகாமல் இதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கான வழிமுறைகளையும் அரசாங்க அனுமதிகள் போன்ற எல்லா விதமான சப்போர்ட்டுகளையும் அவங்க எங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ அடுத்த கட்டமாக என்ன பண்ணோம்னா கலெக்டரேட்டை வந்து இந்த நாலு டேங்கில் முதல் டேங்காக இந்த நரிக்குளம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விவசாய சங்க தலைவர்கள் இந்த ஊர் பொதுமக்கள் பஞ்சாயத்து தலைவர்கள்னு எல்லோரும் ஒன்று கூடி கலெக்டரேட்டை மனு கொடுக்க போயிருந்தோம். கலெக்டர் இந்த விஷயத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்ல ப்ராஜெக்டாக இருக்குது, கண்டிப்பாக என்னோடய ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அனுமதியை வழங்கிட்டார். ஸோ கவர்மெண்ட் தரப்பில் உள்ள ஒருங்கிணைப்பு எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அடுத்த கட்டமாக பர்மிஷன் வாங்கின அடுத்த கட்டமாக வந்து எங்களுக்கு தேவையான எதுலேருந்து துவங்கலாம்னு சர்வே அந்த சர்வே எடுத்து இந்த ஏற்கனவே இதோட நிலை என்ன இருந்துச்சு, வாட்டர் டெஸ்ட்டு, அதோடய குவாலிட்டி எல்லாமே எடுத்துட்டோம். முதல்ல எடுத்துகிட்டு இந்த பணியை துவங்க ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட இந்த குளத்துக்கு வந்து ஒரு ரெண்டு வண்டி போயிட்டு ஒரு 40 நாள் வேலையாக போயிட்டுருக்கு. அடுத்து வந்து இதோட சேனல் வந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டரில் இருக்குது. அது கொஞ்சம் எடுக்கிறது இப்போதைக்கு கஷ்டம் அப்படின்னா டெம்பரரியாக வந்து பாசன கால்வாய் மூலமாக சில பாசன விவசாயிகளுக்கு வந்து பாசன வசதி வேணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த கால்வாயை நாங்கள் சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம். தற்காலிகமாக அதோட சர்ப்ளஸ் ஒருவேளை அது மறுக்கால் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா இந்த குளத்துக்கு நிரம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என் பேர் சீமலிங்கம். நான் தண்டபத்து மாநிலத்து கிராமத்தில் தண்டபத்து ஊர் எனக்கு சொந்தவர். நான் வந்து பஞ்சாயத்து துணைத்தலைவராக இருக்கேன். துணைத்தலைவராக இருந்தவொடனே எனக்கு எங்கள் ஊர் வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி நல்ல தண்ணியாக இருந்து விவசாயங்களாம் நல்லா இருந்துகிட்டு இருந்து போர் வாட்டர்லாம் இருந்துட்டு இருந்து பிறகு நாள்பட அந்த குளம் இருந்தும் குளத்துக்கு தண்ணி வராமல் மானாவாரி குளமாக இருந்ததுனால அந்த தண்ணி வராதனால எல்லாமே உப்பாகிட்டு படிப்படியாக. எனக்கு இது வந்து இயற்கையாகவே நம்ம ஊருக்கு தண்ணி கொண்டு வந்து நல்ல தண்ணி ஆக்கணும்னு ஒரு மனம் சின்ன அந்த உப்பாகும்போது ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதில் அந்த இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது இந்த துணை பதவிக்கு வந்தவுடனே இவங்களும் எங்களுக்கு அறிமுகம் கிடச்சிச்சு. ஊருக்கு கூடி ஊரணி காப்போங்கிறவங்க கிடச்சவுடனே அவங்க சப்போர்ட் மூலமாகவும் ஊர் மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் கேட்டு எங்கள் ஊர் மட்டும் இல்லை பக்கத்து ஊர் பரங்குறிச்சி எல்லாருமே இந்த குளத்து தண்ணி கொண்டாங்க எங்கள் குளத்துக்கும் அதுக்கப்புறம் எங்களுக்கும் தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க, நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அதனால் இவங்க மூலமாக கலெக்டர்கிட்ட உரிய அனுமதி வாங்கி முதல்ல எங்கள் குளத்தை சீரமைச்சிட்டு வரோம். அதுக்கு வந்து தண்ணி வந்து வரத்துக்கு கால்வாய் வந்து எல்லாமே தூந்து கிடந்து தூந்துனா பாய்ஞ்சி எங்களுக்கு வந்து கிடைக்கும் முன்னாடி. இப்போமா அதை தான் சரி பண்ணுறோம். ஆனால் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு நிரந்தர கால்வாங்கிற மாதிரி தனியாக ஒன்று வெட்டி கவர்மெண்ட் அரசுகிட்ட ஒரு அனுமதி வாங்கி எங்களுக்கும் எங்கள் ஊர் பக்கத்து ஊர் பக்கத்து கிராமம் பரங்குறிச்சி இந்த வாய்க்கால் மூலமாக எவ்வளோ கிடைக்குமோ அவ்வளோ மக்களுக்கும் கொடுக்கணும்னு என்னோடய ஆசை. அதோட இது ஒரு நீர் பிடிப்பு ஏரியா. இந்த குளம் வந்து 1940 இருந்த ஒரு குளம். இது இப்போ வந்து இது நீர்பிடிப்பு ஏரியாவை தான் இருக்குது. ஸோ இயற்கையாகவே மழை பெஞ்சால் எல்லா தண்ணியும் ஓடி இங்கே தான் விழுக்கும். ஸோ இந்த இடத்துல பழையபடி குளத்தை வந்து நம்ம எடுத்தோம்னா நிச்சயம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை பண்ணுறோம். அண்ட் இதில் வந்து மூணு விஷயம் பண்ணுறோம். ஒன்று குளத்தை வந்து சேனலோட தூர் வர்றது, இன்னொன்று வந்து அங்கங்கே குறுங்காடுகள் அமைச்சு கரையை சுற்றி தேவையான இயற்கை சூழல் மரங்களை வச்சு உருவாக்குறது, இன்னொன்று மூணாவது வந்து வர்ற சேனல் ஃபுல்லாகவே வந்து நீர் செறிவூட்ட குழிகள் அமைப்பு, அதாவது இன்ஜெக்ஷன் பண்ணி அந்த தண்ணி மழை நீரை எடுத்து இன்ஜெக்ஷன் பண்ணி பூமிக்குள்ளே இறக்குற மாதிரி ஒரு அமைப்பு ஒவ்வொரு 100 மீட்டருக்கு நாங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற திட்டத்தோட இந்த மூணு இது பண்ணுறோம். இது எல்லாமே ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு சரியான சேஞ்சஸை வந்து நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணி ப்ராப்பராக பண்ணி மற்றவங்களுக்கு இது ஒரு மாடலாக உங்கள் ஊர்லேயும் இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு வர்றதுக்காக இந்த முயற்சி எடுத்திருக்கோம். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள காரியாப்பட்டி தாலுக்கா கீழே உப்புலிக்குண்டு அப்படிங்கிற ஒரு கிராமம். அது கிட்டத்தட்ட யார் பார்வைக்கும் தெரியாமல் ஒரு இருக்கிற ஒரு கிராமம். அங்கே வந்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்க எங்கள் ஊரை வந்து ஒரே ஒரு தடவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சரின்னு நேரில் போய் நான் பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு பெரிய கம்மா இருக்குது, ஆனால் அது ஃபுல்லாக வந்து சீமை கருவேலங்களால் ஆக்கிரமித்து ஒரு சின்ன புல் பூண்டு கூட இல்லாமல் இருக்குது. நிலத்தடி நீருங்கிறது வந்து 800 to 1000 feet கீழே போயிடுச்சு. அவங்க வந்து போர் வந்து கிட்டத்தட்ட அந்த இடத்துல 12 bores போட்டிருக்காங்க, ஆனால் எதுலேயுமே தண்ணி இல்லாமல் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அப்புறம் ஒரு வழியாக வந்து கவர்மெண்ட் கொடுக்குற அந்த டேங்க் மூலமாக இறக்குற தண்ணி வடிஞ்சு போரில் இறங்கி அது ஒரு 3/4 hours தான் அவங்களுக்கு அந்த தண்ணி கிடைக்கிற மாதிரி அந்த போரில் கிடைக்குது. ஸோ எல்லாமே அழிஞ்ச நிலையில் கிட்டத்தட்ட தண்ணிங்கிறது வந்து உப்பு தன்மையோட சலினிட்டி அதிகமாக இருந்து தான் அவங்க ஊர்லேயும் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையை பார்க்கும்போது மனசு கேட்காம தான் அந்த ஊருக்கு நாங்கள் போயிருந்தோம். பட் என்னென்னா அரசு தரப்பில் நாங்கள் போய் அனுமதி அப்படின்னு கேட்கும்போது அவங்க தரப்பில் எல்லா சப்போர்ட்டும் எங்களுக்கு இருக்குது, ஆனால் இதுக்கான நிதி தேவைங்கிறது அதிகமாக இருக்குது. ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட 170 ஏக்கர் உள்ள ஒரு கம்மாய். அந்த கம்மாயை மீட்டெடுத்தோம்னா
கிட்டத்தட்ட அங்கே வந்து 2000 குடியிருப்புகள் இருக்குது. அந்த குடியிருப்புகளுக்கு உபயோகமாக இருக்கும். 3-4 கிராமம் வந்து பயன்படும். கிட்டத்தட்ட 600-700 ஏக்கர் வந்து விவசாயம் வந்து பாசனம் பிடிக்கும். 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து தண்ணி வந்து ரொம்ப இனிமையாக மற்ற ஊருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த ஊரில் வந்து இப்போ அவங்க ஊருக்கே தண்ணி கேட்டு மற்ற ஊருக்கு தேடி போகிற நிலமையில் இருக்குது. அதை பார்த்துட்டு தான் வந்து அந்த ஊரில் போய் இந்த பணியை துவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அவங்களோட இணைஞ்சு அவங்களுக்காக நான் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு. இந்த ஊரை நீங்கள் காப்பாற்றினீங்கன்னா நிச்சயம் உங்கள் ஊருக்கு இதே மாதிரி இன்னொருத்தவங்க நிச்சயம் காப்பாற்றுங்க. அதனால் தயவுசெய்து இந்த ஊருக்கான சப்போர்ட் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்பி கேட்டுக்கொள்கிறேன். ஊர்கூடி ஊரணி காப்போம் அப்படிங்கிற இந்த பயணம் வந்து இந்த கிராமத்தோடு முடிஞ்சிடாமல் மேலும் இந்த பயணம் வந்து தொடர்ந்து உங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் பயணிக்க உங்கள் எல்லாரோட சப்போர்ட் நிச்சயமாக தேவையாக இருக்குது. அதோடு இந்த பயணம் நின்றடாமல் உங்களோட நானும் பயணிக்க தயாராக இருக்கிறேன். உடன்குடியில் வந்து இந்த பதிவை நம்ம செஞ்சிட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல மழை. இந்த மழையோடு இந்த பதிவு செய்கிறது போல் இந்த பதிவுக்கு பிறகு இந்த மழை கண்டிப்பாக இந்த உப்பு நீரை நன்னீராக மாற்றும். இதற்கான காலம் கொஞ்சம் அதிகரித்தால் கூட கண்டிப்பாக இந்த செயல்பாடு வந்து ஒரு வெற்றியை கொடுக்கும். வள்ளிச்சரண் அவர்களுடைய இந்த பயணம் வந்து மிகச்சிறப்பான ஒரு பயணமாக இருக்குது. நிறைய பேர் ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரியான பணிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னா ஊர்குடி ஊரணி காப்போன்ற இந்த அமைப்பை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இவங்களோட சேர்ந்து இந்த பணியை செய்கிறதோடு மட்டுமல்லாமல் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்க மக்கள் ஊடக மையத்தினுடைய ஊடக ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு நீங்கள் எங்களையும் அணுகலாம். நீராதாரத்தை பாதுகாப்பதோடு சுற்றுச்சூழலை மேம்படுத்தக்கூடிய பணிகள் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே நம் குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த நீராதார பயணத்தில் தன்னை இணைத்துக்கொண்டு பெங்களூர்லேருந்து தமிழகத்துக்கு வரும்போதெல்லாம் நீராதார பணியை வந்து மேம்படுத்தி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வள்ளிச்சரண் அவர்களுக்கும் நம் குழுவின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும்.